இப்போது நம்ம இந்த இடத்துல வந்துட்டு இந்த ப்ளவுஸில் 3 லைன் வந்துட்டு ஜரி த்ரெட் வச்சு 3 லைன் வந்து ஆரி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு சுகர் பீட் கொடுக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் லைனு சுகர் பீட் வந்து இதில் வந்து ஃபர்ஸ்ட் லைன் நம்ம கொடுக்க போகிறோம். இதே மாதிரி ஃபுல்லாக ஃபர்ஸ்ட் லைன் ஃபுல்லாகவே சுகர் பீடு கொடுத்து ஸ்டிச் பண்ணிடணும். இப்போ நம்ம 4 mm பீடு வச்சு ஒர்க் பண்ணி முடிச்சாச்சு. செகண்ட் லைன் ஃபுல்லாகவே இது கொஞ்சம் அர்ஜென்ட்டான ப்ளவுஸுன்றதுனால நான் வந்துட்டு இங்கே வந்து ஸ்டோன் ஒர்க் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதனால் வந்து இங்கே வந்து ஸ்டோன்லாம் வந்துட்டு நான் வந்துட்டு க்ளூ போட்டு ஒட்டி வச்சுருக்கேன் இப்போதைக்கு. இப்போ தேர்ட் லைன் வந்துட்டு இதுலேயே இதே சுகர் பீடு இங்கேயும் தேர்ட் லைன் நம்ம கொடுக்க போகிறோம். கொடுத்ததுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போது இந்த ஸ்லீவில் அந்த பார்டர் ஒர்க் பார்த்தோம் இல்லைங்களா, இப்போது இந்த ஸ்லீவில் இந்த பார்டர் வர இடத்துல கஸ்டமர் வந்துட்டு இந்த மாதிரி செக்குடு மாதிரி ஒர்க் கேட்டிருக்காங்க. நம்ம வந்து இப்போ இதை வந்து பார்ட்டாக பிரிச்சுருக்கோம். ஃபுல்லாகவே மேலே வந்துட்டு இதே மாதிரி இதுக்கு ஜிக்ஸாக் வர மாதிரி கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாக்ஸு, செகண்ட் பாக்ஸு, தேர்ட் பாக்ஸ், ஃபோர்த்து, ஃபிஃப்த்து, சிக்ஸ்த்து, செவன்த்து, எயித்து, நைன்த்து, 10 இந்த மாதிரி ஃபுல்லாகவே இது ஃபுல்லாகவே ஸ்டோன் ஒர்க் வருது. அங்கே மேலே என்ன கலர் நம்ம ஸ்டோன் ஒர்க் பண்ணியிருக்கோமோ அதே தான் இங்கேயும் ஸ்டோன் ஒர்க் வருது ஃபுல்லாகவே. இதுக்கு மேலே இந்த லைனில் இங்கேயும் ஸ்டோன் ஒர்க் வருது. ஸ்ட்ரெயிட் லைனில் ஸ்டோன் வச்சு ஒர்க் வரும். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஸ்டோன் வந்துட்டு இதில் வந்துட்டு க்ளூ போட்டு ஒட்டி காய வச்சிடலாம். ஏன்னா நமக்கு வந்து ஒர்க்கு ஈவினிங்குள்ளே நம்ம டெலிவரி பண்ணணுன்றதுனால ஸ்டிச் பண்ணி கொஞ்சம் அவசர ப்ளவுஸ்ன்றதுனால முதல்ல இந்த க்ளூ ஆற வேண்டியது எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு ஒர்க் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த பீட்ஸ் வச்சு ஒர்க் பண்ணுறதெல்லாம் பண்ணிடலாம். ஃபுல்லாகவே இது ஃபுல்லாகவே இப்போ வந்து இதை பிரிக்கணும். இதில் இதில் வந்துட்டு ரெண்டுமே மிக்சிங் ஸ்டோன் ஒர்க்கும் வரும், இந்த மாதிரி பீட் ஒர்க்கும் வரும். இதில் இப்போ வந்து நம்ம வந்து இதில் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு அதை வந்து பிரிக்கணும். ஃபஸ்ட்டு ஸ்டோனு, நெக்ஸ்ட்டு ஸ்டோனு, நெக்ஸ்ட்டு ஸ்டோனு, 1 by 1 பாக்ஸ் விட்டு விட்டு நம்ம அதை வந்து பிரிக்கணும். இல்லை இது ஸ்டோனு இல்லை ஆப்போசிட்டில் வரணும் சேட்டை மாதிரி. இப்போ இங்கே நம்ம ஸ்டோனு சொல்லியிருக்க இடத்துல எல்லாத்துலேயுமே க்ளூ போட்டு ஒட்டிடணும். இப்போ நான் ஸ்டோனுன்னு சொல்லியிருந்தேன் எல்லா இடத்துலையுமே க்ளூ ஒட்டுறதுக்கு ரெடி பண்ணிவிட்டு நான் இப்போது ஸ்டோன் ஒட்டணும்னு சொன்ன எல்லா இடத்துக்குமே ஸ்டோன் ஒட்டுறதுக்கு க்ளூ இந்த மாதிரி அப்ளை பண்ணணும். பார்த்தா கொஞ்சம் தள்ளி தள்ளி ஒட்டினாதான் அந்த ஸ்டோனில் நம்ம சுகர் பீடு போட்டு ஒர்க் பண்ண முடியும். அதனால் இந்த மாதிரி 1 பாக்ஸ் விட்டு 1 பாக்ஸ் அந்த மாதிரி நம்ம இதை வச்சு ஒர்க் பண்ணணும். இது மாதிரி ஃபுல்லாகவே போட்டு க்ளூ போட்டு வச்சுக்கிட்டாச்சு. இப்போ இதுக்கு மிடில்லையும் லைன் வருது, இங்கேயும் லைன் வர்றதுனால நம்ம சும்மா ஒரு அளவுக்கு தான் இதை ஒட்ட முடியும். கரெக்டான அளவு பார்த்து நம்மளால் ஒட்ட முடியாது. குத்து மதிப்பாக பார்த்து ஒட்டிக்கலாம். அப்புறம் லைனை பொறுத்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஒரு லைன் பாக்ஸ் மட்டும் இது ஒட்டியாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த பாக்ஸில் கொஞ்சம் கீழே இறக்கி ஒட்டிக்கலாம். ஏன்னா மேலே வந்து 3 லைன் வருது, அதனால் வந்து நமக்கு அது டிஸ்டர்பன்ஸாக இருக்கக்கூடாதுன்னுட்டு மேலே இருக்க பாக்ஸில் வந்து நம்ம கொஞ்சம் கீழேயே ஒட்டிக்கலாம் ஸ்டோனை ஃபுல்லாகவே. இதே மாதிரி ஒட்டணும். இந்த பாக்ஸ் ஃபுல்லாகவே ஸ்டோனுக்கு க்ளூ ஒட்டியிருக்க இடத்துல ஃபுல்லாகவே இந்த ஸ்டோன் ஒட்டி வச்சிடணும். ஓவரால் இப்போ எல்லா இதுலேயுமே நம்ம ஒட்டி முடிச்சாச்சு. லாஸ்ட் இந்த 2 பாக்ஸ் மட்டும்தான் இருக்குது, அதையும் நம்ம இங்கே ஒட்டி முடிச்சிடலாம். கஸ்டமரோட சாரீ எல்லோன்றதுனால நம்ம இந்த ப்ளவுஸில் எல்லோ கலர் என்ன ஒர்க் வச்சு பண்ணலான்ற மாதிரி ஃபுல்லாகவே எந்தெந்த இடத்துல ஸ்டோன் எல்லோ ஸ்டோன் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு இதில் கொடுத்து நம்ம ஒர்க் பண்ணுறோம். இப்போ ஃபுல்லாகவே இந்த செக்கடு ஃபுல்லாகவே நம்ம எல்லோ கலரை வந்து ஃபில் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இந்த பாக்ஸ் காலி பாக்ஸ்லலாம் வந்துட்டு இந்த மாதிரி பீட் ஒர்க் வரும், அதையும் நம்ம போட்டுட்டு அதுக்கப்புறமா நான் காட்டுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த க்ளூவெல்லாம் காயிட்டோம், அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இந்த செக்கடு ஃபுல்லாகவே நான் ஃபில் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இது ஓவரால் 80% கிட்ட இந்த ப்ளவுஸோட ஸ்லீவ் ஒர்க் வந்து ஃபினிஷ் ஆகிடும். இப்போது ஸ்டோன் ஒட்டி முடித்ததுக்கப்புறமா இந்த மாதிரி அந்த ஸ்டோனை சுற்றி சுகர் பீட் வச்சு நம்ம ஒர்க் பண்ணணும். இந்த இடத்துல நான் ஒர்க் பண்ணி முடிச்சுருக்கேன். பீட் ஒர்க் கொடுத்துருக்கேன், நம்பர் பீடு சென்டரில் கொடுத்து சுகர் பீட் வச்சு ரவுண்ட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு இந்த ஸ்டோனை சுற்றி ஒர்க் பண்ணியிருக்கோம். அப்புறம் செக்குடுக்கு வந்து 2 லைன் போட்டு வச்சுருக்கோம். இதே மாதிரி இது ஃபுல்லாகவே ஒர்க் பண்ணி முடிக்கணும். இது ஃபுல்லாகவே ஒர்க் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் பாருங்கள். இப்போது இந்த லைனில் நம்ம ஃபஸ்ட்டு பார்ட்டு கொடுத்துருக்கோம் இல்லையா, பார்டரில் இந்த 3 லைனுக்கு மேலே வந்து இந்த மாதிரி ஸ்டோன் ஒர்க் பண்ணி செக்குடில் கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து ஸ்டோனு, செகண்ட் வந்து பீடு ஒர்க்கு, அந்த மாதிரி கொடுத்துருக்கோம் மாற்றி மாற்றி. இதே மாதிரி தான் இங்கே இந்த பேட்டர்ன் தான் சேம் இதுலேயும் வருமே. பார்டரோட செகண்ட் பார்ட்லேயுமே இந்த இடத்துல மீதி பேலன்ஸ் இருக்க இடத்துல வந்துட்டு இந்த ஸ்டோன் வந்து லைனாக ஒட்டிட்டு அதுக்கு மேலே வந்து சுகர் பீட் கொடுத்து நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். இதை நான் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செக்குடு நம்ம லைன் வந்து ஸ்லீவில் முடிச்சாச்சு இந்த பார்டர் ஒர்க்கை. செகண்டும் இதே மாதிரி ஒர்க்கை வந்து நம்ம முடிச்சாச்சு. இப்போ வந்து இங்கேயும் வந்துட்டு 3 லைன் கொடுத்துருக்கோம். சுகர் பீடு, நம்பர் பீடு, சுகர் பீடுன்ற மாதிரி இங்கேயும் கொடுத்துருக்கோம் டபுள் பார்டர் வர மாதிரி. இதுக்கு மேலே வந்து ஸ்டோன் ஒர்க் இதே மாதிரி சுகர் பீடு வச்சு நம்ம வந்து ஒர்க் பண்ணணும். இது ஃபுல்லாகவே இது ஃபுல்லாக ஃபில் பண்ணி முடிச்சிட்டோன்னா இந்த ஸ்லீவோட ஒர்க்கு முடிச்சாச்சு. ஏன்னா இது கஸ்டமருக்கு வந்து எமர்ஜென்சி ப்ளவுஸ்ன்றதுனால என்னால் வந்து அந்த ஸ்டிச்சிங் பண்ணும்போது வீடியோ எடுக்க முடியல, ரொம்ப லேட் ஆகுன்றதுனால நான் ஒவ்வொன்றா சீக்கிரமாக முடிச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி நான் வீடியோ போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். நான் இதை ஃபுல்லாக முடிச்சுட்டு காட்டுறேன் இந்த ஸ்லீவோட ஃபுல் வீடியோவை பாருங்கள். இந்த பார்டர் ஒர்க் கொடுத்துருக்கோம். இதே மாதிரி இப்போ இந்த ஸ்டோன் ஒர்க் ஃபுல்லாகவே நம்ம ஃபில் பண்ணி முடிச்சாச்சு. இந்த ஸ்லீவோட ஃபுல் ஒர்க் வந்து இது தான். இதோட ஃபுல் ஃபோட்டோ வந்துட்டு நான் வந்து வீடியோவும் ஃபோட்டோவும் ப்ளவுஸ் ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நான் அதில் அட்டாச் பண்ணுறேன்.